ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தா மட்டும் பார்த்தாது, வீடியோ பார்த்த உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண உடனே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அந்த ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மார்பு வழியை இயற்கையான முறையில் எப்படி குணமாக்குறது அப்படின்றத பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். மார்பு வழி ஏற்பட்டால் அது வந்து மாரடைப்பாக தான் இருக்கணும் அப்படின்னு கிடையாது. ஏன்னா மார்பு வழி வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. இப்போ நம்மளோட மார்பு கூட்டுக்குள்ளேயும் மார்பு கூட்டு சுற்றி உள்ள இடங்கள், அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நுரையீரல்கள், சுவாச குழாய்கள், இதயம், இதய உறை, இரத்த குழாய்கள், உணவு குழாய், இறைப்பை, கல்லீரல், பித்தப்பை, உதிரவிதானம், இந்த மாதிரியான எந்த உறுப்பில் வந்துட்டு பிரச்சனை இருந்தாலும் அது வந்து நம்மளுக்கு மார்பு வழியாக தான் தெரியும். இப்போ வந்து நுரையீரலில் நிமோனியா, காச நோய், சுவாச குழாய் அலர்ஜி இந்த மாதிரி காரணத்தினால சளி அதிகரிக்கும். அப்படி அதிகரிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்பில் வலி ஏற்படும். இதுவும் வந்து மார்பு வலி ஏற்படுறதுக்கு ஒரு காரணம். நுரையீரலில் உள்ள உறையில் பாதிப்பு ஏதாவது இருந்தது அப்படின்னா, நம்ம மார்போட பக்கவாட்டு பகுதியில் வலி வந்து அதிகமாக இருக்கும். இதனால் தும்மும் போதும் இருமும் போதும் கூட நம்மளுக்கு மார்பு வலி அதிகரிக்கும். மார்பு வலிக்கு இறைப்பு மற்றும் உணவு குழாய் பிரச்சனைகள் தான் அதிகபட்ச காரணமாகவே இருக்கும். கல்லீரல் அலர்ஜி காரணமாக கூட நம்மளுக்கு மார்பில் கடுமையான வலி ஏற்படலாம். மார்போட மேல் பகுதியில், அதாவது நம்ம தோல் மேலே சர்மத்தில் அக்கி அம்மை இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா ஆரம்பத்தில் ரொம்ப வலி அதிகமாக இருக்கும், அதனாலையும் மார்பு வலி இருக்கும். மன பிரச்சனை சம்பந்தமாக, மன அழுத்தம், இரத்த சோகை இது காரணமாகவும் நம்மளுக்கு மார்பில் வலி ஏற்படலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம மார்பில் அடிபடுறது, அதனால எலும்பு முறிவாகிறது, இரத்த உறைவு, தசைப்பிடிப்பு போன்ற காரணத்தினாலும் மார்பில் வலி உண்டாகும். இது மாதிரி மார்பு வலி ஏற்படுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதை எப்படி நம்ம வீட்டிலிருந்தபடியே சரி பண்ணலாம், அதாவது சின்ன வலியாக இருந்தால் அதை நம்ம எப்படி சரி பண்ணலாம், அதுக்கு டேப்லெட்லாம் எடுக்காமல் அதுக்கு என்ன இயற்கையை வைக்கும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகத்திக்கீரை இலை இருக்குல்ல, அதை நல்லா நிழலில் உலர்த்தி இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடையில் அகத்திக்கீரை பொடி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாலே கிடைக்கும், அதை வாங்கிக்கோங்க. அதை வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. அடுத்து காய்ச்சின பால் வந்து ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. அடுத்து பனை வெல்லம் அப்படி இல்லைன்னா பனைக்கற்கண்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு ஒரு டம்ளர் பாலை ஊற்றிட்டேன். பால் கொஞ்சம் சூடானோன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற அகத்திக்கீரை இலை பொடியை ஒரு அரை ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற பனைக்கற்கண்டை இதில் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே காய்ச்சின பால் தான், அதனால் ஒரு நிமிஷம் மட்டும் கொஞ்சம் சூடேறினா மட்டும் போதும். ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா கொதிக்குது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அகத்திக்கீரை பால் வந்து இங்கே ரெடியாக இருக்குது. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலைன்னா, பாலை ரொம்ப நேரம் கொதிக்க விட்டீங்க அப்படின்னா திரண்டுரும். நீங்கள் காய்ச்சின பாலில் பனங்கள் கண்டு போட்டு கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் குடிக்கும் போது கூட அரை ஸ்பூன் பொடியை நீங்கள் கலந்துக்கோங்க. இல்லை கொதிக்க வச்சு வடிகட்டி குடிக்கிற மாதிரி இருந்தால் ஒரு நிமிஷத்துக்கு மேலே இருக்கக்கூடாது, இருந்ததுன்னா பால் திரண்ட மாதிரி ஆகிடும். இதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க, இந்த மாதிரி சாயங்காலம் ஒரு அரை ஸ்பூன், இல்லைன்னா நைட்டு படுக்க போகிறப்போ இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா, சாதாரணமாக அப்பப்போ மார்பு வலி ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிரச்சனையிலேருந்து விடுபடலாம். உங்களுக்கு மார்பு வலி ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் வந்து டாக்டரை பார்த்து அதுக்கு தகுந்த சிகிச்சை நீங்கள் எடுத்துக்கணும், எக்ஸ்ரே எடுத்து பார்த்துக்கணும். இது சாதாரண மார்பு வலிக்கு அப்பப்போ வலிக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த சிகிச்சை. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு மார்பு வலி சீக்கிரமாகவே சரியாக போயிடும். இதை தொடர்ந்து ஒரு நாலு நாள் குடிச்சிங்கனாலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிஞ்சுக்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.